இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது வெப்சைட்டிலே. இதற்கு அடிக்கடி பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் என்று சொல்கின்றார்கள். சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது. எனது மார்க்க விடயம் அதில் எதை மறைக்கவும் கூடாது. குடும்ப வாழ்க்கை தாம்பத்திய உறவோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. அந்த கேள்வியிலே அந்த சகோதரர் கேட்டிருந்த வார்த்தைகளை நான் இங்கே குறிப்பிடவில்லை, மாறாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய வேறு வார்த்தைகளினால் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு கணவன் தன் மனைவியிலிருந்து தாம்பத்திய உறவிலே எந்த அளவுக்கு அனுபவிக்க முடியும், அல்லது ஒரு மனைவி கணவனிலிருந்து எந்த அளவுக்கு தாம்பத்திய உறவில் அனுபவிக்க முடியும் என்பதுதான் அந்த கேள்வியின் சுருக்கம். அவர்கள் சில சில இடங்களை சுட்டிக்காட்டி இவ்வாறு அனுபவிக்கலாமா, இவ்வாறு அனுபவிக்கலாமா, இவ்வாறு அனுபவிக்கலாமா என்று பல கோணங்களிலே கேள்வி கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே தெளிவாக சொல்லிவிட்டான், நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபாத்து ஹர்சக்கும் அன்னாசியத்தும், உங்களுடைய மனைவியர்கள் உங்களுக்குரிய பயிர் செய்யும் தலங்கள், உங்களுடைய பயிர்களை நீங்கள் விரும்பியபடி செய்து கொள்ளுங்கள். இது திருக்குர்ஆன் வசனம். எனவே இந்த திருக்குர்ஆன் வசனத்தின்படி ஒரு கணவன் மனைவியை அவன் அல்லாஹ் ரசூலினால் தடுக்கப்படாத எந்த முறையிலேயும் அனுபவிக்கலாம், அதற்கு வரையறை கிடையாது. மனைவியும் கணவனை எந்த முறையிலும் அனுபவிக்கலாம், வரையறை கிடையாது. தடுக்கப்பட்டது என்ன, எதுவும் இருக்கிறதா என்று பார்ப்போம். இரண்டு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டையும் தவிர்த்தால் மற்ற எல்லாமே ஹலால். அந்த இரண்டும் தான் தடுக்கப்பட்டது. கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் தடுக்கப்பட்டது இரண்டே இரண்டு. ஒன்று என்ன, மாதவிலக்கோடு அந்த பெண் இருக்கிற போது உடல் உறவு கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் எவ்வாறு நடந்திருக்கார் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள். நான் அவ்வாறு மாதவிலக்கோடு இருந்தால் நபியலார் என்னுடைய மர்மஸ்தானத்தின் மீது ஒரு துணித்துண்டை போட்டுக் கொள்வார்கள், என்னை அணைத்துக் கொள்வார்கள். அந்த நிலையிலே பெண்ணை அனுபவிப்பது ஹராம். எங்கே அனுபவிப்பது, குறிக்கப்பட்ட உடலுறவுக்கான அந்த தானத்திலே அவர்கள் உடலுறவு கொள்வது மட்டும் ஹராம், மற்றபடிக்கு அந்த மனைவியை அவர் அனுபவிக்கலாம். இது ஒரு விடயம், தடுக்கப்பட்டது ஒன்று, மாத விலக்கில் மனைவியோடு உடலுறவு கொள்வது. இரண்டாவது, உடலுறவு மட்டும்தான் அந்த சந்தர்ப்பத்தில் ஹராம், மற்ற அனைத்தும் ஹலால். இரண்டாவது, மொத்தமாக எப்போதும் ஹராமாக்கப்பட்டது. அதாவது பெண்ணினுடைய பின்துவாரத்தை தவிந்து கொள்ளுங்கள், அதை பற்றி ரொம்ப எச்சரிக்கை வந்திருக்கிறது. இன்று மேற்கத்திய நாகரிகத்தால் மார்க்கம் விளங்காததால் அவர்களுடைய அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி சமுதாயம் சீர்கட்டி அவைகளிலே மூழ்கிய வாலிபர்கள் திருமணம் செய்கின்ற புதிய சமூகங்கள் பிழையான அந்த நடவடிக்கையிலே இறைவனால் நேரடியாக அல்ல ரசூலுல்லாவினால் நேரடியாக ஹராமாக்கப்பட்ட அந்த இடங்களை அனுபவிப்பதற்கு பாவிக்கிறார்கள். அது தடுக்கப்பட வேண்டும். எனவே அதை தவிர, இந்த இரண்டையும் தவிர, மாதவிலக்கும் பின்துவாரவும், இந்த இரண்டையும் தவிர மற்ற எல்லா வகையிலும் ஒரு கணவன் மனைவியை அனுபவிப்பதும் மனைவி கணவனை அனுபவிப்பதும் ஹலாலாகும். இதுதான் சுருக்கமான விடை. இதற்குள் விரிவாக நீங்கள் கேள்வி கேட்க தேவையில்லை. காரணம், ரசூலுல்லாவிடமும் விரிவாக கேள்வி கேட்கவில்லை. ஹராம் என்பது அல்லாஹ் ஹராமாக்கியது. அல்லாஹ் ஹராமாக்கியவைகளை விட்டுவிட்டால் மற்ற அனைத்துமே ஹலாலாகும். எனவே அன்பிக்குரிய சகோதரி, இதிலே உங்களுக்கு இன்னும் விளக்கம் இல்லாமல் இருந்தால் நமது போன் நம்பர் தெரியும், அந்த டெலிபோன் இலக்கத்துக்கு கால் பண்ணி இதில் வேறு சந்தேகம் வந்தால் கேளுங்கள், இன்ஷா அல்லாஹ் விடை அளிக்கிறேன். 977-460-4567 இது நமது டெலிபோன் நம்பர். எனவே இந்த இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். எனவே விரிவாக இதில் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. திரும்ப திரும்ப
இவ்வாறு அனுபவிக்கலாமா, இவ்வாறு 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 தான் சுட்டிக்காட்டி கேள்வி கேட்க தேவையில்லை. அல்லாஹ் ஹராமாக்கியவைகளை தவிந்தால் மற்ற முழுதுமே ஹலாலாகும். அதை சொல்லி அதனால் தான் அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய மனைவியர்கள் உங்களுடைய வயல் நிலங்கள், நீங்க விரும்பியபடி உங்களுடைய வயல்களை செய்து கொள்ளுங்கள். எனவே இதை நாங்கள் புரிந்து செயற்பட வேண்டும்.